முன்பதாக கரம் நீட்டி அடித்து விட்டேனே. இறைவா, மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் மலர்வனம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மலர்களை பார்த்து மகிழ வேண்டும். அப்பொழுதாவது மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். என்ன வந்து உரைத்தாய் சித்தப்பாவா? ஆமாப்பா. யாருக்கு
யார் சித்தப்பா? இந்த வார்த்தை மீண்டும் சொல்லவே கூடாது. என்னை பார்த்து மகள் என்னை பார்த்து கட்டிப்பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று உரைப்பது முறைதான் அப்பா? மகள் என்று சொல்லவே கூடாது. நான் யாரு, எப்பேற்பட்டவே? ஐயோ, உன்னுடைய அண்ணனும் உன்னுடைய தந்தையும் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் இருவரும் அவமானப்பட வேண்டும், தலை குடிந்து நிற்க வேண்டும், உன்னை கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் தர வேண்டும். எனக்கு தாய் ஒரே ஒரு முத்தம் சொல்றேன். சொல்லாத மகளை பார்த்து கட்டி பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும். அப்பா மதி மடைந்து விட்டது. உனக்கா எனக்கா? எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். நீ யார்?
ஒரு உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது என் தங்கையா மகேஸ்வரனுக்கு என்ன உறவாகிறது? மகள் உறவாகிறது. அப்புறமத்து பெண்ணையே கெடுக்க துணிகிறாயே, நீலாம் ஒரு ஆம்பல நாய் தாயாதி பங்காளி தாய் உறவோ நாய் உறவுன்னு சொன்னாங்களா? போடா. ஏ தேவேந்திரா, இங்கு வந்தது தவறு. ஏன் தங்கை மகேஸ்வருடைய கற்பை கெடுக்க வந்தது தவறு என்று ஏன் பாத படந்துவிடு? உனக்கு நான் உயிர்ப்பிச்சை கொடுக்கிறேன். வாயத்திலே நான் படி வேண்டுமா? ஆமா. நாய் ஆனமான வார்த்தை உனக்கு நேரில் நெருங்கி விட்டது. இதை எடுத்துட்டு போய்விடு. யாரு போய்விட்டால் ஆத்தி இல்லையால் போய்விடும். உன்னுடைய மூச்சு யாரு மூச்சு? என் வார்த்தை கேளு. வேண்டாம், கெடுத்து விட்டால் சதிக்காரா. நாய் என்ன சொல்ற? யார் கட்டடா உன் கைத்திலமை காதகாய் மகனியே, என் கண்மணியோடு மகனியே.
கனகமே, என் குலம் இழக்க வந்து என் கண்மணியே, என்னை விட்டு போய்விட்டாயா ராஜா, என்னை விட்டு போய்விட்டாயா? இனி யாரை கொண்டு எப்படி முனைந்து ஆறுமே? மகனே, நாம் இறந்து விட்ட பிறகு எனக்கு கொள்ளி வைப்பா என்று நினைத்திருந்தேன். நீ இறந்து என்னால் கொள்ளி வைக்கும் காலத்தை உருவாக்கி விட்டாயா ராஜா? கண்ணே பெறும் துணையா. என்னுடைய திருமண மண்டபத்திற்கு அழைத்து வர. உனக்கு என்ன ஆச்சு? நம்ம அம்மா எப்படி இருக்காங்க? அவனுக்கு குஸ்டன புடிச்சு நின்னு என்னுடைய கஞ்சாவை
அவங்க எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் போறதுக்கு. நீ ஆர்டர் கொடுத்துட்டு உக்காந்து அரை மணி நேரம் ஆகும். ஐயா எல்லாம் அப்படி கிடையாது.
உள்ள பாண்டி வச்சுக்க குடுக்கல சாம்பார் பக்கத்துல கை விட்டு தொயிட்டு வந்து அது நல்ல வாசனா இருக்க சாம்பார் நீ ஒரு யாரா போறதுக்கு முடியாது. நாலு ஏக்கரா சப்ளையர் வேலைக்கு வரியா? சப்ளையர் வேலையா? சப்ளையர் வேலையா? ஏன்னா அவ்வளவு கவனமா சொல்றான். சப்ளையர் வேலையா கூப்பிடற? ஆமா வரியா? ஆ போலாம். நல்லா செய்வா? நல்லா செய்வா. நான் சொல்றான் சரி பாஸ் திருப்பியா வேணாம். ஏயா என்ன சொல்ற கையில வந்தா தானே அப்படியே வயசு வயசு தாங்கிட்டு வந்து நீ வந்தது பத்தது என்ன வரல பின்னாலே வந்துடா போதும் வச்சில் தட்டி தூக்கலாம். பட்டாமூச்சிடி என் பட்டாமூச்சிடி சாப்பாடு போற தெய்வமா தெய்வம் மகாபிரபு வணக்கம். வல்லலூ
என்ன பார்த்தா உனக்கு சடகத்தியா இருக்குதா? இல்ல சாமி, பேண்ட பேண்ட போய் முடிச்சுக்கி நிக்கிற, அதனால யாரு காட்டு சாமி? சாமி வந்திருப்பது யார் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். பார்த்து விட்டு நல்ல சாமி, ஒரு நல்லமானவன் நீதான். உணவை தயாராக இருக்க, சாப்பாடு பிரியாணியா போடுங்க சாமி. வராதா? தாயை எனது பாவி அப்பா,
எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருப்பது நீங்கள் தானே அப்பா? அதான் மகள் அப்பா. அப்பா ஒரு பெற்றெடுத்த தாயோ தந்தையோ காலமெல்லாம் மகள் மஞ்சள் குங்குமத்தோடு மாங்கல்ய மாய்க்கத்தோடு தீர்க்க மகளையா வாழ வேண்டும் என்று நினைப்பார்களே அப்பா? அப்பா இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்ப்பதற்கு எப்படி மனம் வந்தது தந்தையே? தந்தையே ஒரு பெண்ணாக பிறந்தவள் அம்மி மிதித்து அருந்ததைய பார்த்து ஊரறியே உலகம் அறியே அக்னி சாட்சியாக அனைவருக்கும் முன்பதாக மன மேடையில் மாலைய மாற்றி மாங்கலத்தை கட்டுக்கொண்டு பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டில் காலமெல்லாம் கடவுளோடு சந்தோஷமா வாழ வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு பெருமையை தேடி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பார்களே அப்பா? எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும் தந்தையே. அப்பா எந்த ஒரு ஆடவராக இருந்தாலும் மணந்து கொள்கிறேன் தந்தையே அப்படி என்று உரைத்தேனே, அதற்காக இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கா தந்தையே? என்னை மணக்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று உரைத்தீர்களே, மறந்து விட்டீர்களா அப்பா? பெண்ணாக பிறந்தவளுக்கு தந்தை மீதுதான் பாசம் அதிகம் என்று உரைப்பார்களே அப்பா? நான் உன் மீது பாசத்தை வைத்திருக்கா? என்னை பாழை கிணத்தில் தள்ளுவது முறைதான் அப்பா? தாயில்லாத குழந்தை என்று வெள்ளை கிண்ணத்தில் அமுதத்தை எடுத்து அள்ளி ஊட்டி சீமி முடித்து சிங்காரிச்சை பள்ளிக்கு சென்றுமா மகளே என்று முன்னே அனுப்பி என் தோளின் மீது தொட்டில் கட்டி தாலாட்டுகள் பாடி உன்னை நடக்க வைத்து ஆள வைத்து சிரிக்க வைத்து ஒத்தி ஒத்தி வளர்த்தவன் இந்த தந்தை, அத்தியேற்பட்ட தந்தை இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து விட்டாரே என்ற மனக்கலக்கம், கண்ணீரிலே நீ, முகத்திலே சோகம், மனதிலே குழப்பம், என்ன தவறு செய்தேன் என்று ஒரு வார்த்தை கேட்டாயே? தவறு செய்யவில்லை. என்னப்பா தவறு செய்து விட்டு? இந்த தந்தையின் தேவை இல்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் அப்பா என்று உரைத்தாயே? இப்பொழுது சொல், இந்த மாப்பிள்ளையை மாற்றி அழகான மாப்பிளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன். அப்பா உங்க தெய்வதான் எனக்கு காலமெல்லாம் தேவை என்று ஒரு வார்த்தை சொல்லு. தந்தையே நான் யாரப்பா? நீங்கள் பெற்றெடுத்த மகள் பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவனுடைய மகள் அப்பா? மகள் உங்களுக்கு எவ்வளவு ஆணவோ எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அப்படி இருக்கின்ற பொழுது உனக்கு பிறந்தவள் அப்பா மன்னிப்பு நான் கேட்க வேண்டுமா? அப்பா நான் இவரை மணந்து கொள்கிறேன், வாழ்நாள் முழுவதும் இவருடைய செய்த தவறுக்காக தான் இந்த மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறேன். முதல் தவறு மும்மூர்த்திகள் முன்னிலையிலே உன் பிறந்த நாள் விழாவிலே உன்னுடைய அண்ணனை அடித்தாயே, அது முதல் தவறு. அண்ணன் மன்னிப்பு கேளம்மா என்று கேட்டு முடியாது என்று மறுத்தாயே, அது இரண்டாவது தவறு. மூன்றாவது என்னுடைய தேவை இல்லாமல் என்னால் வாழ்ந்து கட்ட முடியும் அப்பா என்று உரைத்தாயே, அது மூன்றாவது தேவை. என் வார்த்தை கேட்காமல் யாரையும் வதைக்காமல் தன்னன் தலைமுடி மலச்சோழன் நீ செல்லை பகவன் பங்காளி பதம் பார்த்து காத்திருந்தால் தலைமுடி நீ சொல்லும் பொழுது உன்னுடைய கற்புக்கு பங்கத்தை விளைவிக்க வந்தார் தங்கையின் கற்பு பரிமை விட்டார் தங்கையின் மானம் அவமானம் விடுவார் என்று என் மகன் ஒரு மனிதனுடைய மனசிலே ஆமை அகத்தை என்ற ஆமை புகுந்து விட்டால் அவனுக்கு கழிவுகாரம் பேச்சு
பண்ணாதுடா. நான் பேராசிங்க மனம் இறங்கி ஒரு வார்த்தை பெரிய சொல்லுவாங்க, ஒரு பெண்ணனுடைய பிணமானது எதற்காக காத்து கிடக்கிறது, என்னமா இந்த புணத்தை எடுக்கலை அப்படின்னு கேட்டா, தாய் வீட்டு கோடி வரவில்லை அதனால் இந்த பிணம் காத்து கிடக்கிறது என்று பலர் சொல்வார்கள். அதை போற்றி என் மகள் ஆகாதவளாக இருந்தாலும் என்னுடைய அரண்மனை விட்டு சென்றாலும் என்றாவது ஒரு நாள் அவள் இறந்து விட்டால், என் மகன் அதை கேள்விப்பட்டு உயிரோடு இருந்தால் அவளுக்கு தாய் வீட்டு கோடியை கொண்டு போய் ஜாம் ஜாம் என்று செய்திருப்பான். இவளால் என் மகன் இறந்து விட்டார், என் வார்த்தை கேட்காது என் மகள் இறந்து விட்டார் என்று நினைத்துக் கொள்கிறேன். ஆகினால் தாய் வீட்டு கோடியை இன்று கொடுத்து விடுகிறேன், என் மகளுக்காக வைத்திருக்கும் பொருளை கொண்டு வா. நல்லோர் மனதை நடுங்க செய்தேடோ, நற்றாற்றில் கை நடுவ விட்டேடோ, ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் முடிந்து பிறந்த வீட்டை விட்டு விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்கின்ற போது ஆயிருந்தா சீர்வரிசைகள் கொடுப்பார்கள். ஆனா என்னுடைய தந்தையோ எனக்காக வெள்ள சேலையை கொடுத்திருக்கின்றார் அம்மா. இதுதான் ஒரு பெண்ணுக்கு நிரந்தரமான சேலை. இனி இவன் ஆற்றில் இருக்க கூடாது. இவளை காத்து விட்டு துணித்து விட்டு இந்த ஆளை அவர்களுக்கு பாசத்திற்கு முன்னாள் எல்லாம் இசை.
கண்ணுறக்கும் காணாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னால ஆகாச சும்மா பாசத்திற்கு முன்னால எல்லாமே சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால ஆள் காட்டி வேலை கொடுத்து அதுதான் சொல்லி கொடுத்தேன் அன்னாடும் குழு கொடுத்து பொங்கி கொடுத்தேன் களைவட்டி நடவ நட்டு காஞ்சத்தை தச்சி கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்து கொஞ்ச மனசு தாங்காதே